பழைய ஏற்பாட்டில் 22 இடங்களில் யெகோவாவின் தூதனானவர், கர்த்தருடைய தூதனானவர் என்கிற வார்த்தை வெளிவருகிறது. ஆங்கிலத்தில் தி ஏஞ்சல் ஆஃப் தி லார்ட் என்று சொல்வார்கள். யார் இந்த யெகோவாவின் தூதனானவர், கர்த்தருடைய தூதனானவர் என்று பார்க்கும் பொழுது அநேக வேத பண்டிதர் சொல்கிற காரியம் என்னவென்றால், ப்ரீ இன்கார்னேட் ஜீசஸ், குமாரனாகிய தேவன் தன்னை இயேசு என்கிற பேர் இந்த உலகத்தில் வெளிப்படுவதற்கு முன்பாக தம்முடைய ஜனங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தின அந்த நிகழ்வில் தான் கர்த்தருடைய தூதனானவர், யெகோவாவின் தூதனானவர் என்கிற வார்த்தை வெளிவருகிறது. இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால், புதிய ஏற்பாட்டில் கர்த்தருடைய தூதனானவர், யெகோவாவின் தூதனானவர், ஏஞ்சல் ஆஃப் த லார்ட் என்கிற வார்த்தை காணப்படவில்லை என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். உங்கள் சிந்தனைக்கு இந்த தலைப்பில் நாம் தியானிக்கிற காரியங்கள் அனைத்தும் இறையியல் கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்டது. இவையெல்லாம் மிகப்பெரிய சப்ஜெக்ட். இருந்தாலும் விசுவாசிகளாய் உங்களுக்கு அந்த இறையியல் கோட்பாடுகளை பற்றியுள்ள சில அடிப்படை தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செய்திகளை உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வருகிறேன். இதை வைத்துக்கொண்டு நீங்கள் ஃபர்தராக நீங்கள் டெவலப் பண்ணி படித்தா அது உங்களுடைய வாழ்க்கையில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நான் எடுப்பது ஒரு 20 நிமிடங்களுக்குள்ளாக ஒரு அடிப்படை சத்தியங்களுடைய ஆன ஆவண பாடம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். விசுவாசிகளுக்கு இறையியல் கோட்பாடுகளுடைய தாற்பரியங்கள் புரிய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செய்தியை உங்களுக்கு நான் ஆயத்தப்படுத்துகிறேன். இன்றைய நாளுடைய தலைப்பு, கர்த்தருடைய தூதனானவர். தூதர்களை பற்றி வேதத்தில் 273 இடங்களில் வருகிறது. குறிப்பாக 108 தடவை பழைய ஏற்பாட்டிலும், 175 தடவை புதிய ஏற்பாட்டிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. தூதர்கள் என்று பார்க்கும் பொழுது அவர்கள் தேவனால் படைக்கப்பட்டவர்கள், மனிதனை விட வல்லமை மிகுந்தவர்கள். இந்த தூதர்களை 2 வகைகளாக பிரிக்கலாம். நல்ல தூதர்கள், விழுந்து போன தூதர்கள். விழுந்து போன தூதர்களை தான் நாம் சாத்தான் என்று சொல்கிறோம். நல்ல தூதர்கள் என்பவர்கள் தேவனுடைய பணிவிடைகளை செய்யக்கூடிய ஒரு வேலைக்காரராக தேவனுக்கு காணப்படுகிறார்கள். செய்திகளை கொண்டு செல்வதற்கும் மனிதனை பாதுகாப்பதற்கு என்று பலவேறு வகைகளில் இவர்களுக்கு பணிகள் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அந்த காரியங்களுக்காக இந்த தூதர்கள் படைக்கப்பட்டார்கள். பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி, இவர்களை பற்றி குறிப்பிடும் போது தேவதூதர்கள், தூதர்கள், கடவுளுடைய தூதன் என்று பல்வேறு பெயர்களில் இவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். ஏஞ்சல்ஸ், ஏஞ்சல்ஸ் ஆஃப் லார்ட் என்று பல்வேறு பெயர்களில் இவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். பல்வேறு பெயர்கள் அழைக்கப்பட்டிருந்தாலும் கர்த்தருடைய தூதனானவர் என்கிற வார்த்தை மிகவும் சிறப்பான வார்த்தை. இந்த ஏஞ்சல் ஆஃப் தி லார்ட், நல்ல தமிழ் மொழிபெயர்ப்பில் கர்த்தருடைய தூதனானவர் என்பதற்கு பதிலாக யெகோவாவின் தூதனானவர் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஏஞ்சல் ஆஃப் தி லார்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தி ஏஞ்சல் ஆஃப் தி லார்ட் என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். தி ஏஞ்சல் ஆஃப் தி லார்ட் என்கிற வார்த்தை, கர்த்தருடைய தூதனானவர் என்கிற வார்த்தை பழைய ஏற்பாட்டில் 22 தடவை வருகின்றது. மற்றபடி தேவதூதன், கடவுளுடைய தூதன் என்று பல்வேறு பெயர்கள் சொல்லப்பட்டாலும் கர்த்தருடைய தூதனானவர் என்கிற வார்த்தை பழைய ஏற்பாட்டில் 22 தடவை வருகிறது. இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், புதிய ஏற்பாட்டில் கர்த்தருடைய தூதனானவர் என்கிற வார்த்தை காணப்படவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு அநேக வேத பண்டிதர் சொல்கின்ற விளக்கம் என்னவென்றால், கர்த்தருடைய தூதனானவர் என்று சொல்லப்படுகிற இடங்களெல்லாம் திருத்துவத்தின் 2 நபராகிய குமாரன் தன்னை மனிதனுக்கு வெளிப்படுத்தின காரியங்கள் தான் என்று சொல்கிறார்கள். ஆங்கிலத்தில் தியோபனி என்று சொல்வார்கள். அதாவது அப்பியர்ஸ் ஆஃப் காட் இன் ஹியூமன் பாடி, கடவுள் மனிதனுடைய உருவத்தில் சிறிது நேரத்திற்கு தன்னை காண்பிக்கிற காரியம் தான் தியோபனி என்று சொல்வார்கள். பழைய ஏற்பாட்டில் ஆதி காலங்களில் கடவுள் தன்னை பல்வேறு வகைகளில் மனிதனுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். கனவுகள் மூலமாக, தரிசனங்கள் மூலமாக, சத்தங்கள் மூலமாக என்று பல்வேறு முறைகளில் தேவன், கடவுள் தன்னை மனிதனுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்படி ஒரு வகைதான் வந்து தியோபனி. இந்த இடத்து சொல்லப்பட்ட நபர்கள் அனைத்தும் குமாரனாகிய தேவன் மனிதனுக்கு தன்னை வெளிப்படுத்தின விதம் என்று அநேகமாக எல்லா வேத பண்டிதர்களும் உறுதியாக சொல்கிறார்கள். அதற்கு என்ன சான்று என்பதை பற்றி இந்த பதிவில் சற்று விவரமாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கும் பொழுது, இந்த 22 இடங்களில் கர்த்தருடைய தூதனானவர் எப்படி மனுக்குலத்திற்கு தன்னை வெளிப்படுத்தினார் என்று பார்க்கும் பொழுது மிகவும் ஆச்சரியமாக இருக்கும்.
ஆதியாகமம் புத்தகம் 16 பார்க்கும் பொழுது ஆகாருக்கு கர்த்தருடைய தூதனானவர் தரிசனமானார் என்கிற காரியத்தை பார்க்கிறார். 22:9-18 உள்ள வசனங்களில் ஆபிராமுக்கு எப்படி கர்த்தருடைய தூதனான வானத்திலிருந்து பேசி அவருக்கு காட்சியளித்தார் என்பதை நாம் பார்க்கலாம். யாத்ரா புத்தகம் 3:1-15 உள்ள வசனங்களில் எப்படி மோசேக்கு கர்த்தர் தரிசனம் கொடுத்தார் என்கிற காரியத்தை பார்க்கலாம். 8 22:1-35 உள்ள வசனங்களில் பீலையாமோடு எப்படி கர்த்தருடைய தூதனான இடைப்பட்டார் என்கிற காரியத்தை பார்க்கலாம். நியாயாதிபதிகள் புத்தகம் 2:1-5 உள்ள வசனங்களில் இஸ்ரவேலை எப்படி கர்த்தருடைய தூதனானவர் கடிந்து கொண்டார் என்பதை பார்க்கலாம். அதே புத்தகத்தில் 6:11-24 உள்ள வசனங்களில் கிதியோனிடம் எப்படி கர்த்தருடைய தூதனானவர் காட்சியளித்தார் என்பதை பார்க்கலாம். அதே புத்தகம் 13:1-24 உள்ள வசனங்களில் கர்த்தருடைய தூதனானவர் மனோவோடும் அவருடைய மனைவியோடும் எப்படி தரிசனமானார் என்கிற காரியத்தை பார்க்கலாம். இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம். 1 Kings 19:1-8 உள்ள வசனங்களில் எலியாவுக்கு எப்படி கர்த்தருடைய தூதனானவர் பலப்படுத்தினார் என்கிற காரியத்தையும், 2 Kings 1:1-17 உள்ள வசனங்களில் எப்படி கர்த்தருடைய தூதனானவர் எப்படி எலியாவுக்கு ஆலோசனை கொடுத்ததை நாம் பார்க்கலாம். 1 Kings 21:1-27 உள்ள வசனங்களில் எப்படி கர்த்தருடைய தூதனானவர் எருசலேமை அழிப்பதற்காக வந்தார் என்கிற பல காரியங்களில் இந்த இடங்களில் சொல்லப்பட்ட வசனங்கள் மூலமாக பார்க்கலாம். ஒட்டுமொத்தமாக பார்ப்பது 22 இடங்களில் கர்த்தருடைய தூதனானவர் யெகோவாவின் தூதனானவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு காட்சியளித்தார், தரிசனமானார் என்கிற காரியத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். இதனுடைய அடிப்படையில் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள முடியும். எப்படி என்றால், இந்த சொல்லப்பட்ட 22 இடங்களில் முக்கியமான 3-4 காரியங்களை நாம் பார்க்கலாம். இவைகள் அனைத்தும் கடவுளோடு சம்பந்தப்பட்ட இணைத்த ஒரு காரியங்கள், ஏதோ தேவதூதரோடு சம்பந்தப்பட்ட காரியம் அல்ல, கடவுளோடு சம்பந்தப்பட்ட காரியங்கள். இந்த இடங்களெல்லாம் கடவுள் மனிதனுக்கு ஒரு வல்லமையை, ஒரு சக்தியை கொடுத்த காரியங்களாக பார்க்கலாம். இந்த இடங்கள்லாம் கர்த்தருடைய தூதனானவர் எல்லாவற்றையும் அறிந்தவராக சித்தரிக்கப்பட்டிருப்பதை பார்க்கலாம். எல்லாம் அறிந்தவர் தேவன் ஒருவர் மட்டுமே. அப்படி இருக்கும்போது இந்த சொல்லப்பட்ட இந்த நிகழ்வுகளில் கர்த்தருடைய தூதனானவர் எல்லாவற்றையும் அறிந்ததாக பார்க்கலாம். கர்த்தருடைய தூதனானவர் உலகத்தை நியாயந்திருக்க போற காரியத்தையும் இவர்கள் மூலமாக சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கலாம். அடுத்தது, பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் கடவுளுக்கு மட்டும்தான் உண்டு, ஆனால் கர்த்தருடைய தூதனானவர் பாவங்களை மன்னிப்பதாக இந்த சொல்லப்பட்ட இடங்களில் நாம் பார்க்கலாம். அடுத்தது, தேவ தூதர்கள் மனிதனுடைய ஆராதனை ஏற்றுக்கொண்ட நிகழ்வையும் பார்க்கலாம். தேவ தூதர்களுக்கு ஆராதனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய உரிமை கிடையாது, ஆனால் கர்த்தருடைய தூதனானவர் இந்த சொல்லப்பட்ட இடங்களில் மனிதனுடைய ஆராதனை ஏற்றுக்கொண்டதாக பார்க்கலாம். இப்படி சொல்லப்பட்ட நிகழ்வுகள் வந்து கடவுளை குறிப்பதாகவும், ஆராதனை ஏற்றுக்கொள்கிற காரியமாகவும், பாவங்களை மன்னிக்கிற காரியமாகவும், இந்த கர்த்தருடைய தூதனால் எல்லாவற்றையும் அறிந்த ஒரு காரியமாகவும் இந்த இடங்களெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இவை எல்லாம் அனைத்தையும் வைத்து பார்க்கும் பொழுது சொல்லப்பட்ட நிகழ்வுகளில் வருகின்ற கர்த்தருடைய தூதனாளர் என்கிற வார்த்தை கிறித்துவத்தினுடைய 2வது நபராகிய குமாரனை குறிப்பதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் வேதம் முழுவதுமாக பார்க்கும் பொழுது பிதாவாகிய தேவனும் பரிசுத்தாவியாகிய தேவனும் இன்விசிபிள் டு மேன்கைண்ட், அவர்கள் 2 மனிதனுக்கு தரிசனமாகவில்லை, மனித வடிவில் அவர்களுக்கு தோன்றவில்லை. மனித வடிவில் தோன்றியவர் யார் என்றால் குமாரனாகிய தேவன் மட்டும்தான். அதனால் தான் அந்த குமாரனாகிய தேவன் இயேசு கிறிஸ்து என்கிற பெயரில் 2000 முன்பாக அவர் மனித வடிவில் வந்தார் என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். போத் த ஃபாதர் காட் அண்ட் த ஸ்பிரிட் ஆஃப் காட் ஆர் இன்விசிபிள், 2 காணக்கூடாதவர்களாகத்தான் வேதம் சொல்லுகிறது. மனித வடிவில் காணக்கூடிய நபராக காணப்பட்டார் யார் என்றால் குமாரனாகிய தேவன். இதை பற்றி நாம் கொஞ்சம் விவரமாக எந்தெந்த வசனங்கள் எப்படி சொல்லப்பட்டிருக்கு என்பதை இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக கர்த்தருடைய தூதனானவர் ஆகாரை சந்தித்த விதத்தை பார்க்கலாம். ஆதியாகமம் புத்தகம் 16 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகார் தன்னுடைய எஜமாட்டி ஆகிய சாராளிடம் கோபித்துக் கொண்டு வனாந்தரத்துக்கு சென்ற போது கர்த்தருடைய தூதனானவர் ஆகாரை சந்திக்கிறார். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் சொல்ற காரியம் என்னன்னா, நீ மறுபடியும் சாராட்டப்போ உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அதுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடு சொல்லி அவளுக்கு முழு பாதுகாப்பை கொடுத்து மிகப்பெரிய தீர்க்க தரிசனங்களை அவளுக்கும் அவளுடைய சந்ததிக்கும் கர்த்தருடைய தூதனானவர் சொல்கிறார். முக்கியமான வசனம் எது என்றால் 16
பதினூல பார்க்கும் பொழுது, அப்பொழுது அவள் என்னை காண்கிறவரை நானும் கண்டேன் என்று சொல்லி தன்னுடன் பேசிய யெகோவாக்கு நீர் என்னை காண்கிற இறைவன் என்று பெயரிட்டாள். இங்க எப்படி சொல்லப்படுது என்றால், தன்னை கண்ட தான் பார்த்த இறைவனுக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டதாக பார்க்கலாம். அப்படி என்றால் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய காரியம், இந்த இடத்தில் தோன்றிய கர்த்தருடைய தூதனானவர் என்று சொல்லப்படுகிறவர் கடவுளுடைய இரண்டாவது நபரான குமாரனாகிய தேவன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சாதாரண ஒரு ஏஞ்சலுக்கெல்லாம் இப்படி வந்து ஆகார் சொல்ல மாட்டார். அவள் தன்னை சந்தித்த யெகோவாக்கு நீர் என்னை காண்கிறதேவன் என்று சொல்லி அந்த இடத்துக்கு ஒரு பெயர் இடுகிறார். அப்படி என்றால் இந்த இடத்தில் ஆகார் சந்தித்த நபர் யார் என்றால் குமாரனாகிய தேவன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்தில் கர்த்தருடைய தூதனானவர் ஒரு தீர்க்கதரிசியைப் போல எல்லாம் அறிந்தவராக ஒரு வாழ்வை கொடுக்கக்கூடிய ஒரு நபராகத்தான் காண்கிறார். தேவதூதர்களுக்கு அப்படிப்பட்ட பவர் ஒன்றும் கிடையாது. எனவே இந்த இடத்தில் சொல்லப்படுகின்ற கர்த்தருடைய தூதரானவர் என்கிற காரியம் குமாரனாகிய தேவனை குறிப்பதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய காரியம் என்னவென்றால், ஆதியாகம் புத்தகம் 22 அதிகாரத்தில் ஒரு முக்கியமான நிகழ்வை பார்க்கலாம். ஆபிரகாம் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ஈசாக்கை பலியிட முன்வந்த அந்த நேரத்தில் வானத்திலிருந்து ஒரு சத்தத்தை கேட்டான். கர்த்தருடைய தூதனானவர் பேசியதாக பார்க்கலாம். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே, நீ தேவனுக்கு பயப்படுகிறேன் என்பது இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிற ஒரு சத்தத்தை வானத்திலிருந்து கர்த்தருடைய தூதனானவர் பேசியதாக பார்க்கலாம். அதற்கு பிறகு அவன் அங்குள்ள முச்செடியில் சிக்கியிருந்த ஒரு செம்மறியாட்டை எடுத்து கடவுளுக்கு பலியிட்டதாக பார்க்கலாம். பின்பு அவன் ஒரு காரியத்தை செய்கிறான். 22:14 ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவாயீரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவாயீரே என்று பெயரிட்டான். அதாவது என்ன அர்த்தம் என்றால், கர்த்தருடைய மலையில் பார்த்து கொள்ளப்படும், யெகோவாவின் மலையில் கொடுக்கப்படும் என்று அர்த்தம். இங்கே இரண்டு காரியங்களை யோசிக்க வேண்டும். அந்த இடத்தில் இறைவனுக்கு பலியிட்டான், அந்த இடத்திற்கு யெகோவாயீரே என்று பெயரிட்டான். ஒரு சாதாரண தேவதூதனுக்காக ஆபிரகாம் பலியிட மாட்டான், ஒரு சாதாரண தேவதூதனுக்காக வந்து அந்த இடத்திற்கு யெகோவாயீரே என்று பெயரிட்டிருக்க மாட்டான். அப்படி என்றால் இந்த இடத்தில் அவன் சந்தித்தது கர்த்தருடைய தூதனானவர், அதாவது கடவுளாகிய தேவனின் திருத்துவ தெய்வத்தினுடைய இரண்டாவது நபராக குமாரனாகிய தேவன். குமாரனாகிய தேவன் தான் இந்த இடத்தில் மனித வடிவில் அவனுக்கு தரிசனமாகி அவனோடு பேசியதாக பார்க்கலாம். அந்த இடத்தில் தேவன் சத்தத்தை கேட்டது என்பது குமாரனாகிய தேவனுடைய குரல் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கக்கூடிய இன்னொரு நிகழ்வு எதுவென்றால், மோசேக்கு கிடைத்த தரிசனம். யாத்ரா புத்தகம் 3:2 பார்க்கும் பொழுது கர்த்தருடைய தூதனானவர் முட்சியடியிலிருந்து மோசேக்கு தரிசனமானதாக பார்க்கலாம். கர்த்தருடைய தூதனானவர், அதான் யெகோவாவின் தூதனானவர் என்கிற வார்த்தையை நாம் பார்க்கலாம். ஆனால் அதே 3:6 பார்க்கும் பொழுது பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாயிருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். பின்னும் அந்த தூதனான சொன்ன வார்த்தை என்னவென்றால், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிற உங்களுடைய பிதாக்களுடைய தேவன் என்கிற வார்த்தையை சொல்கிறார். யாரு? அந்த கர்த்தருடைய தூதனான. முதல்ல கர்த்தருடைய தூதனான வார்த்தை சொல்லப்பட்டாலும் பின்னால் அவர் எப்படி அடையாளப்படுத்திக் கொள்கிறார் என்றால், நான் உங்களுடைய முற்பிதாக்களின் தேவன். இதை வைத்து பார்க்கும் பொழுது இந்த இடத்தில் வந்து மோசேக்கு தரிசனமானவர் யார் என்றால், திருத்துவத்தினுடைய இரண்டாவது நபராகிய
குமாரன் என்பது நமக்கு தெளிவாகும். அவர்தான் வந்து தியோபன் என்று சொல்லக்கூடிய மனித உருவத்தில் மோசைக்கு காட்சி அளித்ததாக புரிந்து கொள்ளலாம். இது தெளிவாக நமக்கு விளங்குகிறது. அடுத்த இன்னொரு வசனத்தை கூட பார்க்கலாம். நியாயாதிபதி புத்தகத்தை பார்க்கும் பொழுது 6:22, அப்பொழுது கிதியோன் அவர் கர்த்தருடைய தூதன் என்று கண்டு, ஐயோ கர்த்தரான ஆண்டவரே, நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேனே என்றான். கிதியோன் வந்து யாரை பார்க்கிறார் என்றால் யெகோவின் தூதனானவரை பார்த்ததாக பார்க்கலாம். நம்முடைய பவர் மொழிபெயர்ப்பில் தேவனுடைய தூதன் என்று சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் சரியான அர்த்தம் எதுவென்றால் யெகோவாவின் தூதனானவர். ஆனால் அப்படி யெகோவின் தூதனான் சொல்லப்பட்டாலும் 6:24 பார்க்கும் பொழுது அந்த யெகோவின் தூதனானவருக்கு கிதியோன் வந்து ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலம் என்று பெயரிட்டதாக பார்க்கலாம். அங்கே ஒரு பலியிட்டதாகவும் பார்க்கலாம். ஒரு தூதனானவருக்கு இப்படிப்பட்ட காரியங்களை கிதியோன் செய்திருக்க முடியாது. அவர் வந்து கடவுளாக இருந்தபடினாலும் இறைவனாக இருந்தபடினாலும் கர்த்தராக இருந்தபடியினால் தான் அவருக்கு பலியை செலுத்தி அந்த இடத்துக்கு யெகோவா ஷாலம் என்று கிதியோன் பேர் சூட்டுகிறார். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். எந்தெந்த இடங்கள்லாம் கர்த்தருடைய தூதனானவர், யெகோவாவின் தூதனானவர்கிற வார்த்தை வருகிறதோ, தி ஏஞ்சல் ஆஃப் தி லார்ட் என்று வருகிறதோ, அங்கெல்லாம் யார் வெளிப்பட்டார் என்றால் திரித்துவத்தினுடைய இரண்டாவது நபராகிய குமாரன் என்பது நமக்கு மிகவும் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். இதை பற்றி இன்னும் ஒரு சில ஆதாரங்களை இப்பொழுது பார்க்கலாம். 1 ராஜாக்களுடைய புத்தகம் 19:1-8 உள்ள வசனங்களை பார்க்கும் பொழுது எப்படி கர்த்தருடைய தூதனானவர் எலியா தீர்க்கதரிசியை பலப்படுத்தியதாக பார்க்கலாம். 2 ராஜாக்களுடைய புத்தகம் 1:17 உள்ள வசனங்களை பார்க்கும் பொழுது கர்த்தருடைய தூதனானவர் எப்படி எலியாவுக்கு ஆலோசனை சொன்னதாக பார்க்கலாம். 2 காரியங்கள் வச்சு பார்க்கும் பொழுது ஒன்று பலப்படுத்துகிறார், இன்னொன்று ஆலோசனை சொல்கிறார். இந்த காரியங்கள்லாம் சாதாரண தேவதூதர் செய்ய முடியாது, அது கடவுள் மட்டும்தான் செய்ய முடியும். எனவே இந்த 2 நிகழ்வை பார்க்கும் பொழுது இந்த இடத்தில் கர்த்தருடைய தூதனானவர் என்று சொல்லப்படுகிறவர் யார் என்றால் திரித்துவத்தினுடைய 2வது நபராகிய குமாரனாகிய தேவன். அடுத்ததாக பார்க்கும் பொழுது சங்கீதம் 34:7 பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்களை எப்படி கர்த்தருடைய தூதனானவர் பாதுகாத்துக் கொள்கிறார் என்கிற வசனமும் காணப்படுகின்றது. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். சகரியா 1:7-13 உள்ள வசனங்கள், 3:1-10 உள்ள வசனங்களை பார்க்கும் பொழுது கர்த்தருடைய தூதனாருடைய செயலை குறித்து நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இவையெல்லாம் அடிப்படையாக வைத்து பார்க்கும் பொழுது கர்த்தருடைய தூதனாளர் என்ற வார்த்தை எங்கெல்லாம் வருகிறதோ அந்த இடத்தில் செய்யக்கூடிய காரியங்களையோ செயல்பாடுகளை பார்க்கும் பொழுது அது சாதாரண தேவதூதனாக மட்டும் செய்திருக்க முடியாது. அந்த இடத்தில் திரித்துவத்தினுடைய 2வது நபராக குமாரன் இருப்பதனால்தான் அந்த மத அதிசயங்கள், அற்புதங்கள், ஆலோசனைகள், பாதுகாப்பு எல்லாமே வந்து அவரால் மட்டுமே செய்திருக்க முடியும். இதனை அடிப்படையாக கொண்டு பார்க்கும் பொழுது எங்கெல்லாம் கர்த்தருடைய தூதனாளர் என்ற வசனம் வருகிறதோ அவைகள் எல்லா இடத்திலும் குமாரனாகிய தேவன் தான் அதில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறார். புதிய ஏற்பாட்டை பொறுத்தளவிலிருந்து யெகோவாவின் தேவனானவர் என்கிற வார்த்தை காணப்படவில்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து வந்து மனிதனாக அவதரித்து விட்டார். அவதரித்து விட்ட பிறகு அவர் மறுபடியும் மனிதனுக்கு வந்து தன்னை வெளிக்காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் தான் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து வந்த பிறகு கர்த்தருடைய தூதனானவர் யெகோவாவின் தூதனார் என்ற வார்த்தை சொல்லப்படவில்லை. இது ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு. திருத்தத்தினுடைய 2வது நபராய் குமாரன் இயேசு கிறிஸ்து என்கிற பேர் உலகத்திற்கு வந்த பிறகு மறுபடியும் தன்னை வந்து கர்த்தருடைய தூதன் என்கிற ஒரு அடையாளத்தில் மனிதனுக்கு தன்னை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்பது நமக்கு தெளிவாக புரியுது. இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் எங்கெல்லாம் பழைய ஏற்பாட்டில் கர்த்தருடைய தூதனானவர் என்கிற வார்த்தை வருகிறதோ அவை எல்லாம் யார் என்றால் ப்ரீ இன்கார்னேட் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்து உலகத்தில் வருவதற்கு மனிதனாக இயேசு கிறிஸ்து என்கிற பேர் வருவதற்கு முன்பாக உள்ள அந்த குமாரனாய் கிறிஸ்து தான் அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறார் என்பது வேதத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய சத்தியமாக இருக்கிறது. இந்த செய்திகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் நீங்கள் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை நான் ஆவலோடு எதிர்பார்க்கிறேன். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. ஆமென்.